ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, லெவன்த்து ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸு சென்னை டிஸ்ட்ரிக்டில் நடந்த ஒரு மெயின் டிஸ்ட்ரிக்ட் சென்னை டிஸ்ட்ரிக்டில் நடந்த செகண்ட் மிட்டம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் 2023க்கானது. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் இனிமேல் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு, இனிமேல் எந்தெந்த மாவட்டத்திலலாம் எக்ஸாம் எழுத போகிறீங்களோ, ஸோ அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படிங்கிறத சொல்கிறேன். அண்ட் நம்ம சேனலில் அப்லோட் பண்ண இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல இருந்தால் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொஸ்டின் பேப்பருக்கான PDF லிங்க் எப்பவும் போல தான் நான் கண்டிப்பாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணனா ஜாயின் பண்ணுங்கள். நான் கொஸ்டின் பேப்பருக்கான PDF லிங்க் அப்படி இல்லாட்டி கொஸ்டின் பேப்பருடைய ஃபோட்டோ நான் ஷேர் பண்ணிடுவேன், நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் உள்ளதில் பாருங்கள், ஆல்மோஸ்ட் எல்லாமே இம்பார்ட்டன்ட். அதுலேயும் 5 மார்க்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 11ல் ஏ வெரி இம்பார்ட்டன்ட், பி ரொம்ப ரேராக தான் கேட்பாங்க, 23ல் அண்ட் 24ல் வந்து ஏ வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு, 25ல் ஏ அண்ட் பி போத் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட், அதில் வந்து பி வந்து கொஞ்சம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது நிறையா டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பரில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அண்டு ஈவன் ஹாஃப் இயர்லி எக்ஸாம், லாஸ்ட் இயர் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த கொஸ்டின் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. வேறு எந்த சப்ஜெக்ட்லாம் வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரம் நவம்பர் 20 ஐ வில் போஸ்ட் வீடியோஸ் ஃபார் யுவர் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் அரையாண்டு தேர்வுக்கான வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஹாஃப் இயர்லி எக்ஸாம் டைம் டேபிள் தான் நான் சொல்லலை, பட் டேட் சொல்லிட்டாங்க உங்களுக்கு, நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன், நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ஸோ டேட் என்ன அப்படின்னு நான் ஒன்ஸ் அகெயின் சொல்கிறேன், டிசம்பர் 11லேருந்து 11th and 12th ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டிசம்பர் 13 13ஆம் தேதியிலேருந்து 6th to 10th வந்து ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இது அஃபீஷியல் டேட்டு, ஸ்டார்டிங் டேட்டு. அண்ட் எந்தெந்த எக்ஸாம் என்னென்னக்கு அப்படிங்கிறது சொல்லலை, பட் டேட் இது தான். எப்படி செப்டம்பர் 18 குவார்ட்டர்லி ஸ்டார்ட் பண்ணுறோம்னு சொன்னாங்க, அதே மாதிரி அந்த டேட்டில் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இப்போது டிசம்பர் 11 ஹாஃப் இயர்லி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரே டேட்டு தான், பட் குவார்ட்டர்லி மாதிரி குவஸ்டின் பேப்பர் மட்டும் சேஞ்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. குவார்ட்டர்லி எக்ஸாம் அப்படி தான், தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே எக்ஸாம் சொன்னாங்க, பட் அதே மாதிரி தான் நடந்துச்சு. தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே எக்ஸாம் இல்லை, சாரி, ஒரே எக்ஸாம் குவார்ட்டர்லி எக்ஸாம் நடந்துச்சு. ஒரே மாதிரி நடந்துச்சா அப்படின்னா, ஒரே டேட்டில் நடந்துச்சு, ஒரே நாளில் தான் எல்லா எக்ஸாம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் எல்லா எக்ஸாமும் நடந்துச்சு ஒரே டேட்டில். இப்போ தமிழ் ஒரு டிஸ்ட்ரிக்டில் செப்டம்பர் 18 அதே டேட்டில் தான் ஆல் ஓவர் தமிழ்நாடு நடந்துச்சு. பட் என்ன அப்படின்னா, அந்த குவஸ்டின் பேப்பருங்கிறது மட்டும் டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்ட் மாறுபட்டுச்சு. ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட் ஒரு கொஸ்டின் பேப்பர், இன்னொரு வேறு 3 டிஸ்ட்ரிக்ட் 4 டிஸ்ட்ரிக்ட் ஒரு கொஸ்டின் பேப்பர், அந்த மாதிரி குவஸ்டின் பேப்பர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ங்கிறது ஒரு ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டுங்கிறனால மேபி வந்து உங்களுக்கு ஃபுல் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரே டேட் ஒரே கொஸ்டின் பேப்பர் வைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு அப்டேட் வந்தால் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.